ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேர்கேர் வீடியோ தான். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருளில் இருந்து தான் ஹேர்கேர் வீடியோ பண்ண போகிறோம். ஒருத்தவங்களுக்கு முடி வந்து அடர்த்தியாகவும் நீளமாகவும் இருக்குது அப்படின்னா, அவங்க எந்த விதத்தில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபுட்டாக இருக்கட்டும், ஹேர்கேர் ரொட்டீனாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் வந்து சமநிலையில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறப்ப தான் நம்மளோட ஹேர் வந்து கொட்டாமல் நல்லா வளரும். அதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் சொல்லுது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி ஹேர்கேர் வீடியோவில் மாதுளம் பழம் தாங்க முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. ஆனால் மாதுளம் பழத்தை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, மாதுளம் பழ தோலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மாதுளம் பழத்துலையே வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இது வந்து அனிமிக்கை தடுக்கும், அதே மாதிரி நம்மளோட ரத்தத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ரத்தம், அதாவது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தாலே நமக்கு வந்து முடி கொட்டுறது வந்து பாதி நிற்கும். ஸோ இன்டேக்காக நம்ம மாதுளம் பழம் ஜூஸை எடுத்துக்கலாம். ஸோ எப்பயுமே வந்து இங்கே மாதுளம் பழம் வந்து $3.5 விற்கும்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம் $2 இருக்கும். இந்த மாதிரி $2 இருக்கிறப்ப நாங்கள் வந்து ஒரு 5 பழம் 6 பழம் அந்த மாதிரி நிறைய வாங்கி இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்குவோம். இதை வந்து சாலடு, அதே மாதிரி ஜூஸு, அந்த மாதிரி பல விதத்தில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பழம் வாங்குறப்ப அதோட தோல் வந்து அதிகமாக இருக்காது, ஆனால் இந்த 5 பழம் பல்காக வாங்குறப்ப அந்த தோல் தான் அதிகமாக இருக்கும், நமக்கு பழம் கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் தான் நான் வந்து இந்த தோலில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு நான் பண்ணதில் வந்து இந்த தோலை வந்து நம்மளோட ஹேர்கேருக்கு இந்த மாதிரி நான் எப்பயுமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த தோலில் பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது. அந்த அலர்ஜிக் ஆசிட் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த தோல் பார்த்தீங்கன்னா ஹேர்கேருக்கு மட்டும் இல்லை, ஸ்கின் கேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தோலை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஹேர்கேர் ரொட்டீனை பண்ண போகிறோம். இந்த தோல்லேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா இந்த தோலில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், காய வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு தடவை பண்ணப்போ இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா செட் ஆச்சு. அதனால தான் இந்த மாதிரி பச்சையாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து அப்படியே சன் ட்ரை பண்ணி இதை வந்து பொமக்ரனட் பீல் பவுடராக நீங்கள் வந்து டீயில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்மூதி பவுடரில் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பல விதத்தில் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தோல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து மிக்சியில் போட்டு எடுத்து அரைச்சிக்க போகிறேன். மாதுளம் பழம் தோல் வந்து நாங்கள் நைட்டே உரிச்சு வச்சுட்டோம் பழத்தை, நான் மார்னிங் தான் போடுறதுனால கொஞ்சம் வாடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் நல்லாயிருக்கும். இது வந்து மிக்சியில் போட்டு 1-2 வந்து அடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே தோலை போடுறத விட இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் செஞ்சப்போ அப்படியெல்லாம் போட்டிருக்கேன், அது வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆனால் இந்த மாதிரி 1-2 நீங்கள் அரைச்சி போடுறப்ப அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா நமக்கு வந்து நம்மளோட தண்ணியில் இறங்கும். இதை வந்து 1-2 ஒரு பக்கம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க, அதில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இதை ரைஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். என்கிட்ட இந்த டைமில் ரைஸ் வாட்டர்லாம் நான் எடுத்துக்கல. ஸோ பேசிக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து நீங்களே வந்து நம்மளோட கஸ்டமைசேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வெறும் தண்ணியில் நல்ல ரோலிங் பாயில் ஆகுறப்ப இதை எக்ஸ்ட்ராக்டை போடுங்க. ஸோ இது நல்லா கொதிக்கும். இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10-15 நிமிஷம். இதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து அது ஒரு எல்லோயிஷ் கலராக ஆகும், நான் அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அடுப்பை நிறுத்தினா போதும். மாதுளம் பழ தோலில் நிறையா விட்டமின் சி இருக்குது, நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே சேர்த்து நம்மளோட ஹேர் லாஸை வந்து கம்மி பண்ணும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கம்மி பண்ணும். இது கூட நான் இன்னொரு பொருள்லாம் சேர்க்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத. இந்த மாதிரி நல்லா கொதிக்குங்க, கொதிச்சு வரப்போ நிறையா பொங்கி வர மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இந்த கலரில் மாறும், அது நல்லா கொதித்த பிறகு, அதாவது நீங்கள் ஊற்றின 2 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணியாக ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் கலராக இருக்கும். இந்த மாதுளம் பழ தோலில் இருக்கிற அலர்ஜிக் ஆசிட் தான் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டேண்ட்ரஃப் இல்லாமல் இருக்கும். இது ஒரு ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியலாக வந்து செயல்படுது. ஸோ நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸ்கேல்ப் வந்து நல்லா இருந்தாலே நம்மளோட ஹேர் லாஸ் வந்து வராமல் தடுக்கும். மெயினாக வந்து இந்த மாதிரி நான் லாங் ஹேர் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கலாம் வந்து இதை வந்து எப்போல்லாம் நான் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் எங்கள் வீட்டில் மாதுளம்பழம் வாங்குகிறோமோ, எப்போல்லாம் தோல் கிடைக்குதோ அப்போ தான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி
மாதிரி டைமில் வந்து நமக்கு கிடைக்குதோ அப்போ பண்ணால் போதும், இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து மாதுளம் பழம் நீங்கள் வாங்குறீங்களோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி அதை நீங்கள் மாதுளம் பழம் பீல் பவுடர் இருக்கு இல்லையா, நீங்கள் அதையுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மாதுளம் பழ தோலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணும். எப்படி ஆரஞ்சு பழத்தோலில் அவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி மாதுளம் பழம் தோல்லையும் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ வந்து மாதுளம் பழ பீல் வாட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. இதில் 2-in-1 ஒரே கலரில் 2 மங்கா மாதிரி நம்ம வந்து ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து மீதியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் மாதுளம் பழம் இந்த வாட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம், ஆனால் இது கூட வந்து இன்னொரு பொருளையும் ஆட் ஆன் பண்ணோன்னா நமக்கு தானே நல்லது. ஸோ நான் வந்து டீ ட்ரீ ஆயில் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த டேண்ட்ரஃப் வருது, அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸாக வருது, அதெல்லாம் வந்து வராமல் தடுக்கும். ப்ளஸ் ஸ்கால்ப் ஹெல்த்துக்கு வந்து டீ ட்ரீ ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இன்றைக்கி ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் டீ ட்ரீ ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ முகத்தில் வந்து மரு இருக்கிற மருவெலாம் குட்டி குட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டியாக வரப்பையே டீ ட்ரீ ஆயிலெலாம் எந்த விதத்தில் யூஸ் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஸோ அதெல்லாம் வந்து வராமல் இருக்கும், நம்மளோட ஸ்கின் வந்து கிளியராக இருக்கும். டீ ட்ரீ ஆயில் ஒரு 10 ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதோடு சேர்த்து இந்த பொமக்ரனட் பீல் வாட்டரையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தலைக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்கால்ப்புக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணினா போதும். இது வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து ஒரு நல்ல டோனராக யூஸ் ஆகும். இந்த மாதிரி மாஸ்க்கு பதிலாக ஒரு தடவை நமக்கு மாதுளம் பழம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த ஹேர்கேர் ரொட்டீனை பண்ணுறப்ப நம்மளோட ஸ்கால்ப் ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இதை நான் மெயினாக யூஸ் பண்ணதுக்கு காரணம் அவ்வளோ டாலர்ஸில் கொடுத்து வந்து மாதுளம் பழம் வாங்குறோம், இந்த தோல் தான் வந்து அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் யோசிச்சப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் கிடைச்சிது. ஸோ அப்போ தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணவும் ஆரம்பித்தேன். அதே மாதிரி இதை சன்ட்ரை பண்ணி மாதுளம் பழ தோல் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம். அதை ஸ்கின் மாஸ்க்குக்கு வந்து ஃபேஸ் மாஸ்க்குக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஸ்கின் பிரைட்டன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கின் கேரில் மாதுளம் பழ தோல் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறேன் இல்லையா, ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. அதே மாதிரி ஸ்கால்ப்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடம் விடாமல் ஸ்கால்ப் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுங்க. லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நார்மல் ஷாம்பு போட்டு நீங்கள் குளித்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா ஹேருக்கு நம்ம பண்ண பண்ண தான் நம்மளோட ஹேர் வந்து நல்லா லாங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் கருமையாகவும் இருக்கும். ஸோ ஒரே நாளிலேயே வந்து நமக்கு வந்து ஹேர் கேர் ரொட்டீன் ஒரு தடவை பண்ணிவிட்டு எனக்கு வந்து முடி வளர மாட்டேங்குதுன்னு சொன்னால் அது வந்து வளராது கண்டிப்பாக. எனக்கு வந்து ஒரு கிரேஸ் லாங் ஹேர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் தான் நான் வந்து எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் பண்ணுவேன். இதை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் என்னோடய ஓல்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா முடி அப்போ அடர்த்தி கூட கம்மியாக இருந்தது. இப்போ என்னோடய அடர்த்தியும் நல்லாயிருக்கு, நீளமும் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டு போங்க. Thanks for watching.